அன்பானவர்களே இந்த நேரத்தில் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டாவது சங்கீதத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் குறிப்பாக இந்த சங்கீதம் தாவிது எழுதின சங்கீதம் என்று பார்க்கிறோம் அதனுடைய ஒரு அறிமுகமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதனுடைய வாழ்க்கை ஒரு காலகட்டம் பயங்கரமான நெருக்கங்களின் வழியில் கடந்து வந்ததை நாம் அறிவோம் அதுக்கு பிறகு ஆண்டவர் எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து அவரை விடுதலையாக்கி குறிப்பாக சவுல் உடைய கையிலிருந்தும் அவரை விடுதலையாக்கி அவரை மறுபடி ராஜாவாக உட்கார வைத்த அந்த நாளிலே தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை நினைத்து ஆண்டவர் இன்றைக்கு அவரை கொண்டு வந்திருக்கிற அந்த காரியத்தையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றியாக ஒரு அனுபவ பாடலாக பாடின ஒரு சங்கீதம் லீலூயா ஸோ இந்த சங்கீதம் ஒரு பெரிய சங்கீதமாக இருக்கிறது ஐம்பது வசனங்களை கொண்டதாக இருக்கின்றது அதில் குறிப்பாக நான் தாவிதின் கால்கள் அவர் தன்னுடைய கால்களை பற்றி ரெண்டு மூன்று வார்த்தைகள் இதில் சொல்லியிருக்கிறார் அது ஒவ்வொன்றும் நல்ல அழகான அனுபவங்களை நமக்கு கற்றுத்தருவதாக அமைந்திருக்கிறது அதை நாம் தியானிக்க இருக்கின்றோம் தாவிதினுடைய கால்கள் அந்த கால்கள் நடந்து வந்த பாதைகளைத்தான் இந்த சங்கீதம் முழுவதிலும் அவர் பாடியிருக்கின்றார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் முதலாவதாக அந்த ஐம்பதாம் வசனத்தை ஒருமுறை நான் வாசிக்கிறேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் தாவிது ரொம்ப நெருக்கங்களை அடைந்தவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் வசனத்தின் இந்த அனுபவ சங்கீதத்தின் முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் ஏற்படுத்தின ராஜா எனவே அவருக்கு மகத்தான ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார் அவர் நினைத்தபடியே சிங்காசனத்திலே கொண்டு அமர பண்ணினார் அடுத்து தேவன் அபிஷேகம் பண்ணின தாவீது அந்த தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் பாருங்கள் தேவன் ஏற்படுத்தின ஒரு ராஜா அது மட்டும் இல்லை ஆண்டவர் அவன் மேல் வைத்த அபிஷேகம் விசேஷமானது அவன் இதை சற்றும் எதிர்பாராத சிந்திக்காத ஒரு வேளையிலே திடீரென்று ஆடுமைக்க போனவனை தகப்பன் ஆள்விட்டு விட்டு கூப்பிடுகிறார் என்னமோ ஏதோ என்று வீட்டுக்கு ஓடி வருகிறான் வந்தால் அங்கே பெரிய தீர்க்கதரிசியானவர் சாமுவேல் வீட்டிலே இருக்கிறார் அவர் கையிலே ஒரு அபிஷேக தைல கொம்பு இருக்கிறது இவனை பார்த்த உடனே அந்த மனுஷன் எழும்பி இவன் மேல் ராஜ அபிஷேகத்தை ஊற்றினான் இல்லே லூகியா என்ன அருமையான ஒரு அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை அவன் பெறும் பொழுது ஏற்கனவே அபிஷேகம் பெற்ற ஒரு ராஜா அங்கே இருக்கிறார் ரொம்ப இதை பற்றி நம்ம பார்க்க போனால் ரொம்ப ஆச்சரியமும் அதிசயமாக இருக்குது இப்படி ஒரு அபிஷேகம் நடக்கிற வேளையில் ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கிறார் தர்மசாலின்னு பார்க்க போனால் இவர் அந்த லைனில் கிடையவே கிடையாது அவங்க அப்பாவே இவரை பற்றி ஒரு சிந்தனையே இல்லை இப்படி ஒரு பெரிய தீர்க்க தரிசி வீட்டுக்கு வர்றாரு இவரை போடான்னு அடுமைக்கு அனுப்பிட்டார் சரி அவன் வீட்டில் விருந்து நடக்க அந்த சின்ன பையன் இருக்க வேண்டாமா அதை பற்றி கூட அந்த தகப்பனை என்ன செய்யலை சிந்திக்கலை அப்படி தகப்பனும் சிந்திக்கலை யாரும் சிந்திக்கலை தகப்பன் நினச்சிருப்பார் இவங்கெல்லாம் பெரிய பெரிய பசங்க இருக்கான இவன் எதுக்குன்னு சொல்லி சாமுவிலும் அப்படி வரிசையாக பார்த்துக்கிட்டே இருந்தார் இவனா இவனான்னு ஆண்டுகிட்ட கேட்டுகிட்டே இருந்தார் ஒவ்வொருத்தரையாக கடத்தி கடத்தி விட்டார்கள் அப்புறம் சாமியலுக்கே இதாயிடுச்சு என்ன இது நம்மளாண்டு ஒரு இங்கே வர சொல்லிட்டு ஒருத்தனையும் தெரிந்து கொள்ளவில்லையே இனி வேற ஏதாவது பிள்ளை இருக்காப்பா அவனுக்கு அப்போதான் சொல்ற ஒருத்தன் இருக்கான் அங்கே வாடுமைக்கு போயிருக்கான் கூட்டிட்டு வா பாருங்க அந்த அபிஷேகம் ஆனால் அன்றைக்கு தற்செயலாய் எதிர்பாராத வேளையில் அவன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அவனோடு நிக்கல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சந்ததிக்கும் சதா விளங்கினது வழங்கினது லூயா உண்மையிலே தாவீதுக்கு ஆண்டு ஒரு பெரிய உடன்படிக்கையும் கொடுத்தார் உன்னுடைய விளக்கு அணைந்து போகாது உன் சிங்காசனத்திலே தலைமுறை தலைமுறையாக உன் பிள்ளைகளை என்ன செய்வாங்க உட்காருவாங்கன்னு ஒரு இது கொடுத்தார் அதுவும் ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் தான் பைபிளில் எவ்வளோ மக்களை நாம் பார்க்கிறோம் அப்ரஹாமுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்துவம் உன் சந்ததி விசுவாச சந்ததியின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததி வளர்ந்து கொண்டே இருக்கிறது கிறிஸ்து வந்த பிறகு கிறிஸ்துவுக்குள்ளான சந்ததியாக அது என்ன செய்கிறது வளருகிறது அதே மாதிரி ஆரோன் அவருக்கு வந்து ஆசாரிய அபிஷேகம் அதில் அவருக்கு என்ன உன் பிள்ளைகள் 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 என்று அப்போ ஆபிரகாமின் சந்ததிக்கு ஒரு விஸ்வாச சந்ததி ஆரோனின் சந்ததி ஒரு ஆசாரிய சந்ததி அதே மாதிரி தாவீதுக்கு ராஜரீக சந்ததி இந்த மூணு பேருக்கு தான் இந்த பிளஸ்ஸிங் அப்போ அதை அவர் பெற்றார் சரித்திரத்தெல்லாம் படிக்கிறோம் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொல்லி கடைசியில் சிதேக்கியா என்கிற ராஜா மட்டும் ஆளுக செய்தாங்க அந்த வேளையில் தான் பாபிலோனுக்கு மொத்தமாக சிறைப்பட்டு போனார்கள் பிறகு இந்த ராஜ்யம் வந்து நேபுகாத் நேச்சாரால் முடிவு கட்டப்பட்டு விட்டது அதுக்கு பிறகு எழுபது ஆண்டுகள் அங்கே சிறை இருந்து விட்டு திரும்ப வந்தாங்க திரும்ப வரும்போதும் பாருங்க சருபாபேல்னு ஒருத்தர் அந்த ஆலயத்தை கட்டினார் அவரும் இந்த தாவீதின் வம்சம் அல்லையூயா எழுபது வருஷம் தாண்டியும் திரும்பவும் ஒரு தலைவன் சருபாபேல் என்கிறவன் ஒரு தலைவன் அவன் வந்து ஆலயத்தையும் கட்டினான் அப்போது எழுவது வருஷம் தாண்டியும் இந்த வாக்கு தத்தவம் சதா காலங்களிலும் என்று சொல்லப்பட்டதுனால அவனுக்கு திரும்ப ஒரு தலைவனுடைய அன்னைக்கு ராஜா கிடையாது ஏன்னா மேதிய பர்சிய ராஜாக்களுடைய ஆளுகையின் கீழது இருந்தது பட் இங்கே யூதாவுக்கு ஒரு தலைவன் பேல் அது மட்டும் இல்லை இன்னொரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் அந்த ஆலயத்தை முதலாவது கட்டினது தாவீதன் குமாரன் ஆகிய சாலமான் இப்போ திரும்ப கட்டுறதும் அந்த வம்சத்தில் வந்த சரபாபேல் அலை லூயா இதிலும் மேன்மையான சரித்திரம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவரும் தாவீதின் குமாரனாக வந்தார் அவர் ஆயிரம் வருட அரசாட்சியில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பைபிள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது சோ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இந்த மனுஷனுக்கு அது எப்படி கிடைச்சது அவன் அப்பாவுக்கு கீழ் படிஞ்சு அவன் கடமையை பேசாம செஞ்சுட்டு இருந்த வேளையில தேவன் அவனை நினைவு கூர்ந்து அவனை பிடிச்சு கொண்டு வந்து ஒரு அபிஷேகம் அல லூயா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பாராத மேன்மைகளையும் நன்மைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளான மேன்மையான காரியங்களையும் கர்த்தர் நமக்காக நினைத்து வைத்திருப்பார் குறித்து வைத்திருப்பார் குறித்த வேளையில் சற்றும் எதிர்பாராமல் இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு தருவார் அது அதுபோல உங்கள் வாழ்விலே தேவன் இந்த வருஷத்தில் சில அற்புதமும் அதிசயமான காரியங்களை செய்வாராக ஆமேன் இந்த ஊழியத்திலும் அவர் செய்வாராக ஸோ இது தவிதின் தவிதை தேவன் ஏற்படுத்தினதும் அபிஷேகித்ததும் அவன் சந்ததிக்கு சதாகாலமும் காலமும் ஆண்டவிடத்திலிருந்து பெற்ற கிருபை அலலூயா ஸ்தோத்ரம் சரி இப்பொழுது இந்த முக்கியமாக ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஆறாவது வசனம் என் கால்கள் வலுவாதபடிக்கு வழியை நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் அல்லேலூயா என் கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் அவருடைய பல கால அனுபவங்கள் குறிப்பா என்றைக்கு அவர் தலையில் அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அன்னைக்கு தான் அவருக்கு பிரச்சனையா ஆரம்பிச்சு அது வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆடு மேய்க்கணும் பாட்டு பாடணும் அதுதான் அவருக்கு ரெண்டு முக்கிய விஷயங்கள் ஆடு மேய்ப்பார் நல்லா சுரமண்டலம்லாம் வாச்த்தேன்னு இருப்பார் பாட்டு இருப்பார் அவருக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பாரமும் இல்லை பிரச்சனையும் இல்லை எதிர்ப்பும் இல்லை போராட்டமும் இல்லை ஒன்றுமே இல்லை என்னைக்கு இந்த தேவனுடைய ராஜரீக அபிஷேகம் அவர் மேலே வந்துச்சோ அதுக்கு பிறகு பாருங்க அந்த கோலியாத்தை அவர் வீழ்த்திறதுக்கு ஒரு வாய்ப்பாண்டவர் கொடுக்கிறார் அன்றைக்கு வெற்றியோடு சந்தோஷத்தோடு திரும்ப வந்தான் ஸ்திரீகள் பாடின பாட்டு வரிகள் சவுலுக்குள் சவுல வேறு மனுஷனாகவே மாற்றி அன்னையிலேருந்து இவருக்கு ஆரம்பித்த பிரச்சனை தான் ராஜாவாய் வந்த அமரும் வரைக்கும் எத்தனையோ நெருக்கங்கள் அப்போ அவர் சொல்கிறார் என் கால் பல வேளைகளில் வலுவி போக வேண்டியதாக இருந்தது நெருக்கங்கள் தாங்க முடியவில்லை பிரச்சனைகளை என்னால் சந்திக்க முடியலை நான் வந்து நிற்க முடியுமா என் கால் நிற்குமா என்று என் கால் வலுவி போகிற நிலைமைகள் இருந்த பொழுதெல்லாம் நீர் நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலும் திரும்பி பார்க்கும் பொழுது இதுபோல நமக்கும் சொல்ல முடியும் நான் வாழ்க்கையிலே நிலை நிற்பேனா உலகத்தில் கூட மனுஷனா நிற்க முடியுமா இந்த படுக்கையிலிருந்து இனி எழும்புவேனா இந்த இருந்து நான் மீண்டு எழுவேனா நான் மாட்டிக்கொண்ட பிரச்சனையிலிருந்து எனக்கு இனி ஒரு வழி திறக்குமா அல்லது நான் போவேனா அல்லது கிறிஸ்துவுக்குள் ஐயோ எனக்கு வரக்கூடிய சில போராட்டங்கள்னால போராட்டங்கள் நிற்க முடியுமா தேவனை மக்கள் பரிசுத்தவானுடைய சபையில் என் கால் நிற்க முடியுமா இந்த மாதிரி நமக்கு நெருக்கங்களும் போராட்டங்களும் ஆனாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம் அது காரணம் நம்ம திறமையோ அறிவோ ஞானமோ நம்முடைய பக்தியோ நம்முடைய பயங்கரமான ஜெபமோ உபவாசமோ என்று கூட சொல்லிட முடியாது கர்த்தர் வழியை அகலப்படுத்தி கொடுத்தார் அல்லேலூயா லூயா டைம்ல டைமில் அவர் செய்த ஒரு கிரியைகள் அதுதான் நம்மை இந்த மட்டும் தாங்கி நிறுத்தி இருக்கிறார் இவர் அதுக்கு ஒரு பட்டியலே கொடுக்கிறார் பாருங்க நான்காம் வசனத்திலிருந்து நானே அதை பாயிண்ட்ஸாக சொல்கிறேன் நான்காம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது அப்படிங்கிறார் அவருடைய சில அனுபவங்களை அவர் வந்து எழுதி வச்சிருக்கிறார் எப்படி என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை கர்த்தர் அகலப்படுத்தினார் சில வேளைகளில் என்னை கட்டுகள் சூழ்ந்து இருந்தது மரணக்கட்டுகள் சரீர பிரகாரமான ஆபத்துகள் விபத்துகள் நாச மோசங்கள் பயங்கரங்கள் தாவீது தன்னுடைய உயிருக்கு ஆபத்தான பல சந்தர்ப்பங்களை சந்தித்திருக்கிறார் வெளி எதிர்ப்புகள் நிறைய உண்டு பல பெலிஸ்தர் அமலேக்கியர் மோவாபியர் என்று பல கூட்டங்களை அவர் எதிர்த்துருக்கிறார் அந்த மாதிரிலாம் மரணத்துக்கு எதுவான காரியங்கள் உண்டு ஆகிஸ் ராஜாவுடைய அவையில் நிற்கும் பொழுதே பயங்கரமான ஒரு மரணக்கட்டு அவருக்கு இருந்தது கர்த்தர் அதிலிருந்து அவரை தப்புவித்தார் இப்படி அவருடைய சரித்திரத்தில் பார்க்கும்போது முதல்ல கோலியாத்து அவனே பாருங்க அவனை இவர் எதிர்த்து தனியாக போகிறார் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போகிறார் ஆனால் இந்த மாதிரி பல மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகளிலும் கால் வலுவாமல் கர்த்தர் நிறுத்தினார் திரும்பி பாருங்கள் அன்புக்குரியவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் என்னையும் உங்களையும் இன்றைக்கு அதை தாண்டி வர செய்திருக்கிறார் நம்ம திறமையோ நம்ம ஆரோக்கியமோ நம்ம அதுவோ இதுவோ கிடையாது ஏதோ கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் சொல்ல முடியும் அப்போது அது மாதிரிதான் ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருந்தால் சில காரியத்துக்கு நம்ம ஏற்படுத்தி வைத்திருந்தால் அபிஷேகித்து வைத்திருந்தால் அது நிறைவேறும் வரைக்கும் அப்படியே அழகாக கொண்டு வருகிறார் ஹலே லூயா சோ எப்பொழுதும் அந்த கிருபையை நினைப்போமாக அந்த கிருபைக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு நிற்கிறோமோ அந்த அளவு தான் தேவன் நம்மேல் நினைத்ததும் நடக்கும் நம்ம வாழ்க்கை வெற்றி பெறும் அமேன் அவர் பல மரண கட்டுகளை குறித்து அவர் நினைத்து சொல்லுகிறார் மரணக் கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்து சொல்றாரு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது துர்ச்சன பிரவாகம் ஃபிளட்ஸ் ஆஃப் அன்காட்லினஸ் துர்ச்சன துர்ச்சன பிரவாக பிரவாகம்னா ஃப்ளட்டு ஜலப்பிரளயம் மாறி அப்படி பிரளயமாக வர்றது துர்ச்சனா பாவத்துக்கு எதுவான போராட்டங்கள் துர்மார்க்கத்துக்கு எதுவான மோசமான காரியங்கள் அது வந்து என்ன அப்படியே ஒரு ஃப்ளட்டு மாதிரி வந்து என்ன மோதி என்ன பயமுறுத்துனது நான் கர்த்தருடைய பா வழியில் நீக்க முடியுமா அப்படிப்பட்ட பாவத்தின் போராட்டங்கள் இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு பிசாசானவன் நாம் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு சில ஒரு காலகட்டம் திரும்ப பழைய பாவங்களை தூக்கி கொண்டு வந்து போராடுகிறது உண்டு அவன் திரும்ப திரும்ப முயற்சி எடுக்கிறவன் அவனை குறித்து இயேசு சொன்னார் ஒருவனிடத்திலிருந்து ஒரு அசுத்த ஆவி புறப்பட்டு போனால் அது அலைந்து திரிந்து விட்டு அப்புறம் திரும்ப தண்ணிலும் பலத்த ஒரு ஏழு ஆவிகளையும் சேர்த்து கொண்டு மறுபடியும் வந்து நான் விட்டு வந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்வேன் குடியேறுவேன் அது முயற்சி பண்ணுமா இதே மாதிரி தான் நம்ம பாவத்தை இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு மாற்றி விட்டார் அத் அதனால தான் பிசாசுக்கும் நமக்கு மேலே அதிகாரம் இல்லாமல் போச்சு அவனுடைய பாவத்துக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அவன் அதிகாரம் இருக்கும் ஏசு தம் ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்த பொழுது அந்த பாவத்தை மன்னித்த பொழுது பாவ மன்னிப்பும் கிடைத்தது பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைத்தது அல்ல இல்லையூயா அந்த பாதாளத்துக்கு போகிறது என்று சொல்லுகிற அந்த பயங்கரத்திலேருந்தும் நமக்கு என்ன உண்டாயிற்று இதெல்லாம் அந்த பாவ மன்னிப்பில் கிடைச்சது ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் திரும்ப ட்ரை பண்ணுறான் அது அவனுடைய சில கிரியைகள் அப்படி வரும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு சில சமயத்தில் துர்ச்சன பிரபாகம் ஒரு வெள்ளம் வந்து நம்மை வாரிக்கொள்ள வருவது போல சில குறிப்பிட்ட அந்த பாவங்களுடைய போராட்டங்கள் திரும்ப திரும்ப வந்து விழ வைக்க முயற்சிக்கிறது ஆனால் அந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டுமென்ற ஒரு சுத்த இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு முன்ன சொல்லும் பொழுது அங்கே வீழ்ச்சி இல்லாமல் தோல்வி இல்லாமல் கர்த்துவார் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தாலும் உடனே ஆண்டவரை தான் நம்ம கூப்பிடணும் மறைச்சு வைக்க கூடாது அதுக்கு மறைச்சு வைக்கிறதே அதுக்கு நம்ம அறியாமலே இடம் கொடுக்கறதாக்கும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் அப்போ அதை வந்து ஐயோ திடீர்னு இப்படி ஒரு சிந்தனை கொஞ்ச நாளா வந்துகிட்டே இருக்க அப்படி அமிக்கி அமுக்கி உள்ள வச்சு நமக்குள்ளேயே அதை அதை வந்து அப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் வச்சுட்டு இருந்தோன்னா அது வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கு இடம் உண்டாயிடும் அப்போ அந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்தால் உடனே ஆண்டவர்கிட்ட அதை என்ன செய்யணும் பண்ணணும் வாய் திறந்து சொல்லணும் ஆண்டவரே இப்படி ஒரு போராட்டம் வந்துட்டுருக்குறதே என் சிந்தனையில் அடிக்கடி இது வருதே சிலருக்கு பாருங்க ரொம்ப காலம் ஒரு ஆளை மன்னிச்சு விட்டாச்சு ஆனால் கொஞ்ச காலம் தாண்டி திரும்ப பயங்கர கோபம் வந்துடும் ஆள் அவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் திரும்ப திரும்ப அது ஒரு ஒருச்சன பிரபாகம் நம்மள்ட்ட மோதிக்கிட்டு இருக்குது பழையபடி நம்மை பகையாளியாய் மாற்றுவதற்கு பழையபடி பொல்லாதவனாய் மாற்றுவதற்கு அது வேலை செய்கிறது அந்த மாதிரி பழிவாங்குகின்ற காரியங்கள் கொலைவாதக சிந்தைகள் அல்லது கொஞ்சம் வைராக்கியம் உள்ள அந்த மாதிரிப்பட்ட சிந்தைகள் எதுவும் வரலாம் இச்சைகள் மோசமான காரியம் அந்த பழைய கெட்ட ஆசைகள் அதெல்லாம் விட்டு தள்ளியாச்சு இப்போ திரும்ப அது வந்து போராடிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையோ ஒரு பாவத்தின் காரியம் இது சரியில்லாதது ஒரு காலத்தில் ஆண்டவர் இதில் இருந்தெல்லாம் என்னை விடுவிச்சு இன்னைக்கு நான் நல்லா வந்துட்டு இருக்கேன் இது ஏதோ ஒரு போராட்டத்தை கொண்டு என்னை வீழ்த்த பார்க்கிறது இப்படிப்பட்ட துர்ச்சன பிரபாகங்கள் தாவி சொல்கிறாரு அந்த மாதிரி துர்ச்சன பிரபாகம் என்னை பயப்படுத்தினது நிற்பேனா கர்த்தருக்குள் நிற்க முடியுமா என்று பயப்படுத்தினது என்ன துர்ச்சன பிரபாகம்னு தெரியல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் ராஜாவான பிறகு அது வேற சம்பவம் நடந்தது ஆனால் இது வந்து அவர் ராஜாவாக முன்னால் எத்தனையோ இடங்கள்ல இருந்தார் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்தார் அப்போது ஒரு சில துர்ச்ச துர்ச்சன பிரவாகங்கள் அவரோடு மோதி இருக்கிறது ஆனால் அவர் சொல்லுகிறாரு என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழி அகலப்படுத்தினீர் அல்லே லூயா அல்லே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் உடனே பயந்துரக்கூடாது உடனே ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்மளால் பரிசுத்தமாக ஒன்றும் வாழ முடியாது அப்படி விட்டு கொடுத்தோன்னா தோல்வி தான் என்ன தான் போராட்டம் இருந்தாலும் என்ன தான் பாவத்தின் போராட்டம் என்ன தான் ஐயோ இது ரொம்ப பயங்கரம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அது பிசாசின் முயற்சி தானே ஒழிய வேறொன்றும் அல்ல நாம் கர்த்தருக்குள் உள்ளத்தை திறந்து கொடுத்து உள்ள இருக்கிறத ஆண்டவரோட ஷேர் பண்ணி அறிக்கை பண்ணி அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பாதுகாவலாக இருப்பார் அல்ல உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்ப அவன் இவ்வளோ போராடுறான்னா இவர் விட்டு கொடுத்துருவாரா நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்ம கர்த்தரோட நிற்கணும் சிலவன் சொல்வாரு இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தோன்னே ஐயோ நம்ம எப்படி பிரேயர் பண்றது நம்ம இனி ஜெபிக்கலாமா இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள் அவன் வந்து ஜெயம் எடுக்கிறதுக்காக இப்படி ஏதோ ஒரு போராட்டத்தை போட்டு சிந்தனையில் அங்கங்கே கொஞ்சம் போராட்டம் வந்தோன்னே இவங்க நினைக்கிற நம்ம மொத்தம் விழுந்துட்டேன் ஒன்றும் விழுந்து போகலை அது அவனுடைய போராட்டம் இல்லையா அது ஒரு யுத்தம் நமக்கு ஒரு போராட்டமே தவிர நம்ம விழுந்து போகலை ஸோ சிந்தனையில் ஒரு போராட்டம் வந்துவிட்டதுனால் உன் பரிசுத்த வாழ்க்கை முடிந்து போயிட்டு தவறாய் நினைக்காது அப்படிப்பட்ட போராட்டம் சாத்தானுடைய முயற்சி ஆனால் அதிலும் கிறிஸ்துவுக்குள் விஸ்வாசத்தில் உறுதியாக இருந்து அவரிடத்தில் மனம் திறந்து நல்லது கெட்டது எதுவானாலும் சொல்லி கிருபையை நாடும் பொழுது கர்த்தர் நம்மை நிலை நிறுத்துவார் அல்ல லூயா கைவிடவே மாட்டார் ஆமேன் நீதிமான் எழுத்தரம் விழுந்தாலும் எழும்புவான் அதனால் விழுந்து விழுந்து எழும்புங்கன்னு சொல்லக்கூடிய பிரசங்கம் அல்ல இது ஆனால் நம்ம வந்து ஒரு சூழ்நிலை வந்தாலும் உடனே கர்த்தர் பாதத்தில் தான் என்ன செய்யணும் வர்றணும் அங்கே தான் நமக்கு வெற்றி கத்திர கிஸ்தோத்தை தாவிது இப்போ இல்லை இந்த அனுபவத்துக்கு பிறகு அவர் பத்சை பாலடத்துலேயே பாவம் செய்தால் ரொம்ப பயங்கரமான ஒரு பாவம் வேசித்தனமும் பண்ணார் கொலை பாதகம் பண்ணிட்டார் பயங்கரமான ஒரு கொலை பாதகத்தை அதுக்காக செய்து முடிச்சிட்டார் என்ன பயங்கரம் ஆனால் உடனே ஆண்டவர் பாதத்தில் விழுறார் அதுதான் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் அவருடைய அறிக்கை அப்படி அப்படி பச்சை பச்சையாக அறிக்கை பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி ஆண்டவரே கைவிட்டுறாதீங்க உங்கள் பரிசுத்தாவியை என்னை விட்டு என்ன பண்ணிடாதீங்க எடுத்துடாதீங்க ரச்சனியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா இப்படிலாம் கேட்டு கேட்டு திரும்பவும் எழும்புனார் ஹலே லூயா அப்போ அந்த எக்ஸ்ட்ரீமில் போய் விழுந்தவர் கூட திரும்ப என்ன பண்ணியிருக்காரு எழும்பியிருக்கிறார் அதனால் நமக்கு இரக்கம் உண்டு கிருபை உண்டு ஆனால் என்ன வேணும்னே போய் விழக்கூடாது இல்லையா ஆமாம் அதாவது நமக்கு இது நம்ம வேணும்னு துணிகரமாக செய்தோன்னா அநேக அடிகள் உண்டுன்னு வசனம் சொல்லுது அப்படி தானே ஆமாம் சில சூழ்நிலைகள் ஆகவே ஒருவேளை ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் யாருக்கு அது தேவையோ செய்து நீங்கள் ஒன்றும் விழுந்து போகவும் இல்லை உங்களுக்கு வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை முடிஞ்சு போகவும் இல்லை நீங்கள் ஆண்டோர் பாதத்தில் தனிமையில் நல்லா தாழ்த்துங்க அல்ல லூயா உள்ளத்தில் இருக்கிற அத்தனையும் ஓப்பன் பண்ணுங்க இங்க உள்ள வைக்கிறது தான் ஆபத்து அது ஆண்டவர்கிட்ட திறந்து கொடுத்துட்டா அது நிச்சயமாய் கத்துறதுல கிரியட் செய்வார் அந்த சிந்தனைகள் நம்மை தீமை நமக்கு தீமை செய்யாதபடி அதை துரத்துவார் இந்த காரியத்திலே தெய்வ மக்கள் புரிந்து கொள்வோம் மரணக்கட்டுகள் வந்தன துர்ச்சன பிரவாகம் அடுத்து சொல்றாரு பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது இப்போ மரணத்தை பற்றி சொன்னார் அடுத்தது பாவத்தை பற்றி சொல்கிறார் அடுத்தது பாதாளத்தை பற்றி சொல்கிறார் இப்போது மரணம் என்பது எல்லாருக்கும் உள்ள சாதாரண சரீர மரணம் அப்படின்னு சொன்னோன்னா பாவிக்கும் வரும் பரிசுத்தவானுக்கும் வரும் எல்லாரும் ஒரு நாள் மறிக்க வேண்டியது மரணம் மரணக்கட்டு ஆனால் அந்த மரணக்கட்டில் அடுத்தது இந்த துர்ச்சன பிரவாகம் வரும் பொழுது பாவத்துக்கு இடம் கொடுத்தாச்சுன்னா கூடவே என்னதும் வந்துடும் பாவமும் பழையபடி குடியேறிடுது அப்போது என்ன ஆகுது பாவக்கட்டும் வந்தாச்சு இப்போ இந்த பாவக்கட்டு அவிழ்க்கப்படாமல் ஒரு மரணத்தை ஒரு மனுஷன் சந்திச்சான்னு சொன்னால் அவன் பாதாளத்துக்கு போவான் இல்லையா அந்த லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் நம்ம கரெக்டாக பார்க்குறோம் ஐஸ்வர்யவான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் பாதாளத்தில் தன் கண்களை திறந்த பொழுது அப்படின்னு வருது லாசருவோ தேவ தூதர்களால் அபிரஹாம் அடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் ஸோ ஒரு மனிதனுடைய மரணம்னு சொல்லும் பொழுது இந்த ரெண்டில் ஒரு இடத்துக்கு தான் போக முடியும் நம்ம நித்தியத்தை அடைகிறதற்கு இடைப்பட்ட காலத்திலே ஒரு தற்காலிக மறுமையின் வாசஸ்தலம் என்பது பரதீசு அல்லது பாதாளம் அப்போ ஆண்டு இயேசுக்குள் வந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு மரணம் வந்தால் நாம் இங்கே போயிருப்போம் பரதீசு அதுதான் அப்ரஹாம் அடி என்று சொல்லியிருக்கு இழைப்பாறுதலின் ஸ்தலம் என்று சொல்லியிருக்கு மற்றவங்க பாவத்துக்குள்ளே வாழ்ந்து முடித்தவங்க டைரக்டாக இங்கே தான் பாதாளம் பரதீசில் போயிருந்தால் இயேசுவின் வருகையில் என்ன செய்யலாம் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பால் சொன்ன வரிசையில் நம்ம என்ன பண்ணிடுவோம் எழும்பி வந்து இயேசுவோடு இருப்போம் பாதாளத்துக்கு போயாச்சுன்னா வெளிப்படுத்தல் இருபது இருபதாம் அதிகாரம் கடைசியில் சொல்லியிருக்கு பாதாளத்தையும் மரணத்தையும் தூக்கி அக்னி கடலில் என்ன பண்ணார் போட்டார் கடைசியில் அப்போ அது பாதாளமே பயங்கரமான வேதனை ஐஸ்வர்யவானுடைய அந்த சம்பவத்தை வாசல் நமக்கு தெரியும் அடுத்தது அதை விட பயங்கர வேதனையான அக்னிக் கடலில் போய் முடியுது ஸோ இது பாதாளக்கட்டு என்பது ரொம்ப பயங்கரமானது அப்போ அவர் சொல்றாரு பாதாளக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது வாழ்க்கையின் அனுபவம் சாதா சரீரத்துக்கு மரணம் போன்ற ஆபத்துகள் வந்தன கர்த்தர் அதிலே காத்தார் பாவத்தின் போராட்டங்கள் வந்தன கர்த்தர் அதிலும் காத்தார் இது ரெண்டும் சேர்ந்து என்னை கொண்டு எங்கே தள்ள பார்த்துச்சு பாதாளத்தில் தள்ளதுக்கு அப்படிப்பட்ட பாதாள கட்டுகள் வந்தன ஆனால் அதிலிருந்தும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார் அல்லேலூயா அப்புறம் சொல்றாரு மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது அப்படிங்கிறார் கட்டு வேற கண்ணி வேற இல்லையா கட்டப்படுகிற அனுபவங்கள் கண்ணி வைக்கிறது கண்ணி வைக்கிறது இவனை எப்பொழுது கொல்லலாம் இவனை எப்பொழுது அழிக்கலாம் என்று பல கண்ணிகள் வைக்கப்பட்டது அந்த சவுலே எத்தனை கண்ணி வச்சார் இவனுக்கு ஆனால் ஒரு கண்ணிகளிலும் இவன் கால் படாதபடி கர்த்தர் அவனுடைய கால்கள் வலுவாதபடி அவன் நடக்கிற வழியை அகலப்படுத்தி கொடுத்தார் நமக்கு இப்படிப்பட்ட பல்வேறு தீமைகள் செய்ய பலர் பல சூழ்நிலைகள் வரலாம் நமக்கு எதிராக எழும்பி நம்மை அழிக்க துடிக்கலாம் பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் அவைகள் ஒரு கண்ணியிலும் நம்ம கால் சிக்காதபடிக்கு அழகாய் கர்த்த நடத்தி வந்திருக்கிறார் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார் அலே லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் வாழ்க்கையிலே சில நெருக்கங்கள் ஆறாம் வசனம் எனக்கு நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று நெருக்கங்கள் பல நெருக்கங்களை அவர் வாழ்விலே சந்தித்தவர் நீங்களும் நானும் இன்றைக்கு பல நெருக்கங்கள் வழி கடந்து வந்திருக்கிறோம் நெருக்கப்படுகிற வேலைகள் மிக வேதனையான வேலைகள் பல காரியங்களிலே நாம் ரொம்ப துன்புறுத்தப்படுகின்ற அல்லது வேதனையடைகின்ற நேரங்கள் ஆனால் அந்த வேதனை துன்பம் நெருக்கம் இவைகளெல்லாம் நமக்கு தற்காலிகமானவை கர்த்தர் அவைகளையும் தாண்டி வரும்படி நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அல்ல லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்ரா பதினாறாவது வசனத்தில் சொல்கிறாரு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து செலப்பிரபாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் ஸோ இது ஒவ்வொரு அனுபவங்களை நினைத்து அவர் சொல்லுகிறார் சில சுச்சுவேஷனில் அப்படியே இந்த வெள்ளத்துக்குள்ளே மாட்டினது மாதிரி செலப்பிரபாகத்துக்குள்ளே மாட்டின மாதிரியே நான் மாட்டியிருக்கிறேன் எனக்கு என்னை விடுதலையாக்க யாரும் இல்லை காப்பாற்ற யாராலும் முடியாது ஆனால் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்ன என்ன பண்ணார் தூக்கி எடுத்தார் ஹலலூயா அவர் மாத்திரமே என்னை தூக்கி எடுக்க முடிந்தது மற்றபடி யாரும் உதவி செய்ய முடியாத பயங்கரமான ஜலப்பிரவாகத்தில் தான் இருந்ததாக சொல்லுகின்றார் அப்புறம் பதினெட்டு இந்த வசனங்களில் சொல்லும் பொழுது என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் அல்லே லூயா ஆபத்து பல ஆபத்துகள் டேஞ்சர்ஸ் வந்தன ஆனால் அந்த டேஞ்சரஸ் ஆன சுச்சுவேஷன்ஸ்லும் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் அமேன் ஸ்தோத்ரம் அவர் விசாலமான இடத்தில் என் கால்களை நிறுத்தினார் என்று சொல்லுகிறார் ஸோ இப்போ இவ்வளவும் நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது அவர் பல விதமான பாதுகாவலற்ற சூழ்நிலைகளில் எல்லாம் கடந்து வந்த பொழுது கர்த்தர் அவரை கைவிடாமல் அவருடைய கால் வலுவாமல் அவர் நடக்கிற வழியை விசாலப்படுத்தி கொடுத்து நடத்தினார் தன்னை பாதுகாத்து நடத்தின தேவனைப் பற்றி அவர் விவரமாய் சொல்லி இருக்கிறார் அமேன் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர் மரணமா இருக்கட்டும் பாதாளத்துக்கு எதுவான காரியமா இருக்கட்டும் பாவத்தின் போராட்டமா இருக்கட்டும் ஆபத்தா இருக்கட்டும் நெருக்கமா இருக்கட்டும் எந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் தாவீதின் தேவன் தாவீது கருளின கிருபையை நமக்கும் தர வல்லவராயிருக்கிறார் ஆமேன் தாவிதை போல எப்பொழுதும் தாழ்மையோடும் கர்த்தரை தேடுகிற உள்ளத்தோடும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நேராய் வருகிற ஒரு எண்ணத்தோடும் நாம் காணப்படுவோம் என்றால் இந்த உலகத்தில் எத்தனை ஆபத்துகள் பயங்கரங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அதன் நடுவே கர்த்தர் நம்மை சேமமாக நடத்தி கொண்டு வருவார் லூயா இம்மட்டும் நடத்தின தேவனை குறித்த நல்லதொரு விசுவாசம் நமக்கு உண்டாகட்டும் இதே தாவிது கோலியாத்தை எதுக்க போகும் பொழுது சவுல் சொல்கிறாரு எப்பா அவன் பெரியவன் நீ வந்து சின்ன பிள்ளை நீ அவன் பாரு சின்ன வயதிலே வீரன் நீ எப்படி அவனை எதிர்ப்பா அப்போ தாவி சொல்றான் ஐயா நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு கரடி வந்தது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது அந்த ரெண்டையும் அடியான் ஆகிய நான் என்ன பண்ணேன் கொந்தேன் அதே போல இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் பாஸ்ட் அவன் எடுத்துக்கிறான் விசுவாசத்தை அனுபவங்கள்ல இருந்து எடுக்கிறான் அப்போ ஒரு சிங்கம் ஒரு கரடி அவைகளுடைய கையில கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்காமல் அவைகளை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தார் அல்லே லூயா இப்போ இவனை அவன் என்ன பார்க்குறான் இவன் வந்து பெரிய போர்வீரன் நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆனா நான் விருத்த சேதனம் பெற்றவன் அவன் சேதனம் இல்லாதவன் அதாவது நான் தேவனுடைய பிள்ளை தேவ உடன்பிடிக்கைக்குள்ளே நிற்கிறேன் அவனுக்கு அது கிடையாது அப்போ என்னை அவன் கையில் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் ஒப் அதுதான் அவனுடைய விசுவாசம் அதில் தான் அவன் போனான் நல்ல ஜெயம் எடுத்தான் இல்லை இல்லூயா ஸோ நாம் பழைய காரியங்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுதே பழைய அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய உள்ளத்தில் வைத்து அடுத்து ஒரு சூழ்நிலை ஒரு நெருக்கம் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை நம்முடைய அன்றைக்கு வியாதி படுக்கை வந்த பொழுது என்னை எவ்வளவு பயங்கரமா எல்லாரும் கைவிட்டு மருத்துவரெல்லாம் கைவிட்ட பொழுதும் என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்தின கர்த்தர் இதெல்லாம் சாரம் இல்லாம போகும் கர்த்தர் மாற்றுவார் லூயா அன்றைக்கு பயங்கரமாக கடனில் மூழ்கி கிடந்து ஒரு வழி இல்லாமல் இருந்த பொழுது கர்த்தர் திடீர்னு உங்களுக்கு ஒரு வழியை திறந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒருவேளை அந்த சூழ்நிலையிலேருந்து தேசத்து கூட கொண்டு வந்திருக்கலாம் எப்படி ஆண்டவர் வழியை திறந்து இன்றைக்கு அந்த இதிலேருந்து தூக்கி நிறுத்தினார் சில வேளை சில பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும் இதனால நானும் என் குடும்பம் அழிஞ்சு போக மாட்டோம் கர்த்தர் எங்களை நடத்துவார் நாங்கள் நடக்கிற வழியில் நெருக்கங்கள் வரும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பாதல் எங்களுடைய கால் வலுவாதபடி பாதை என்ன பண்ணி தருவார் அகலமாக்கி தருவார் லூயா அந்த எந்த நெருக்கத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை பண்ணி தருவார் லூயா சில சமயம் கயறம் மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பக்கம் விழுவோம் தெரியல அந்த பக்கம் விழுவோம் தெரியல அச்சம் போய் சேருமானு நமக்கே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் நடப்பதற்கு பாதை அவர் என்ன பண்ணி தருவாரு அகலப்படுத்தி தருவார் ஹலை நம்மை பாதுகாக்கிற தேவன் மேல் உறுதியான விசுவாசத்தோடு இருப்போம் எதை குறித்தும் பயந்து கலங்கி நிற்கக்கூடாது கர்த்தரை விசுவாசித்து நிற்கும் பொழுது கர்த்தர் இம்மட்டும் நடத்தினவர் இன்னும் பாதுகாத்து நடத்துவார் ஆமேன் பிரைசுல்லா ரெண்டாவதாக முப்பத்தி ஆறாவது சாரி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் அவர்கள் எந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் என் பாதங்களின் கீழ் அவர்களை வெட்டினேன் அவர்களை வெட்டினேன் பாருங்க கர்த்தர் சத்துருக்களை இவர் பாதத்து கீழே என்ன பண்ணியிருக்கார் கொண்டு வந்திருக்கிறார் அப்ப இவருடைய பாதத்தை பற்றி அல்லது கால்களை பற்றி ஒரு இரண்டாவது குறிப்பிடுகிறது என்னன்னா பாதுகாவல் ரெண்டாவது மட்டும் இல்லை இன்றைக்கி என் காலுக்கு கீழே எனக்கு எதிராக எழும்பு நான் அத்தனை பேரும் இப்போ எங்க கொண்டு வந்துட்டீங்க என்னுடைய காலுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்ப அவருடைய கால்களை பற்றி ரெண்டாவது சாட்சி முதல் சாட்சி கர்த்தரனை பாதுகாத்தவர் பாதுகாக்கிறவர் ரெண்டாவது கர்த்தரனுக்கு ஜெயம் தந்தவர் ஜெயம் தருபவர் அல்லா என் கால் தோற்று போகவில்லை என்ன வெட்டி போடுறதுக்கு பேர் வந்தாங்க ஆனால் கர்த்தர் அவங்களையெல்லாம் எல்லாம் இப்போ என் பாதத்துக்கு கீழாக என்ன பண்ணிவிட்டீர் அவர்களை பாதத்தின் கீழாய் ஆக்கி விட்டீர் அல்லா முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல கூட அதையும் வாசிங்க என்னை பலத்தால் இடைகட்டி யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என் பாதங்களின் கீழே விளைத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் அவங்க எழுந்திருக்க கூடாதபடிக்கு வெட்டினேன் அல்லேலூயா இது வந்து எழுத்தின்படி தாவீதுంద్ర சாட்சி அவர் first யுத்தம் கோலியாத்துக்கு எதிராக ஒரு ஒரு அன்னாம்டு சோல்ஜராக தான் இறங்கினார் அதுக்கு பிறகு பாருங்கள் எல்லாம் படித்த படிச்சுக்கிட்டார் எல்லா வில் வித்தைகள் அது இது போருக்குள்ள சகல காரியம் படித்து 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 எத்தனையோ சத்துருக்களை எதிர்த்து எடுத்தார் அதில் இந்த ப பெலிஸ்தர்கள் போன்ற பல ஜாதி ஜனங்கள் சுற்றி இருந்து போர் செய்த ஜனங்கள் தாவிதுடைய காலத்திலே அவர் செய்த யுத்தங்கள் அதிகம் அந்த யுத்தங்கள் அவர் செய்ததனுடைய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்கன்னா தாவீது நாற்பது வருஷம் அரசாண்டார் அடுத்தது சாலமோன் நாற்பது வருஷம் அரசாண்டார் சாலமோன் நாற்பது வருஷம் அரசாழும் பொழுது ஒரு யுத்தம் கூட இல்லை சமாதான புருஷனாக இருந்தார் அது காரணம் என்ன திரும்ப கூடாதபடி இவர் என்ன பண்ணிட்டாரு அதுதான் இந்த வார்த்தை அல்ல லூயா சும்மா சத்ரு என்ன அடிக்க வந்தான் தப்பி பழச்சம் எப்படியோ தட்டி ஐயா அப்படிப்பட்ட சாட்சி கிடையாது அவன் திரும்ப எழும்பாத எழுந்திருக்க மாட்டாத படிக்கு இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவோம் அவன் திரும்ப எழுந்திருக்க மாட்டாத படிக்கு அல்லூயா அதுதான் தாவீதுக்கு ஆண்டோர் கொடுத்த பெரிய ஜெயம் அடுத்து அவன் மகன் காலத்தில் நாற்பது வருஷம் அந்த ஒரு சத்துருக்களால எழும்பவே முடியலை அந்த அளவுக்கு அவனுக்கு கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் அல்லூயா ஸ்தோத்திரம் அதை குறித்தும் சில குறிப்புகளை அவர் இந்த வசனங்களில் சொல்லி இருக்கிறத நான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பதினேழாம் வசனம் என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் அல்லூயா என்னிலும் பலத்தவர்களா இருந்த சத்துருக்கள் நம்பர் ஒன் கோலியாத்து அதை தொடர்ந்து பெரிய பெரிய ஜாதிகளை எல்லாம் இவர் எதிர்த்திருக்கிறாரு இவரை விட பலத்தவர்கள் ஏன்னா இவரு கூட மேக்சிமம் ஒரு அறுநூறு பேர் தான் இருந்ததாக பைபிளில் படிக்கிறோம் காட்டில் இருந்த வேலையில் ஆனால் அவர் எதிர்த்த இதெல்லாம் பெரிய பெரிய ஜாதிகள் அவங்களுக்கு ராஜாக்கள் உண்டு அவங்களுக்கு எல்லாமே உண்டு அப்படிப்பட்ட பலத்தவர்களை அவர் எதிர்த்த பொழுது ஆண்டவர் அந்த பகைக்கிறவர்கள் பகைஞருடைய கைக்கு ஆண்டவர் விடுதலையாக்கினார் அல்லே லூயா ஸ்தோத்துராம் பகைஞர் என்று இங்கே ஸ்பெஷலாக குறிப்பிடுகிறார் பாருங்க ஒரு வார்த்தை பகைஞர் கத்தருக்கு ஸ்தோத்ராம் அந்த பகைஞர்னு சொல்கிறதுல நம்பர் ஒன் வந்து சவுல் தான் மற்ற எதிராளிகள்னு வேணால் வச்சுக்கலாம் பகைத்து இவன் அழிக்கணும்னு எழும்புனது யார் தான் முக்கியமாக சவுல் அந்த பகைஞருடைய கைக்கெல்லாம் ஆண்டவர் இவரை அழகாக விடுவித்தார் அல்ல லூயா ஸ்தோத்திரம் அதே போல் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஒன்று சொல்கிறாரு ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் பல ஜாதி ஜனங்கள் அவரை சேவித்தார்கள் என்று சொல்லுகிறார் ராஜாக்கள் யுத்தம் செய்யும் பொழுது யுத்தம் செய்து அங்குள்ள மக்களை சிறைபிடிப்பார்கள் அவர்கள் ஜெயம் எடுத்துவிட்டு அந்த எதிரி நாட்டு ராஜாக்களை இவர்களை சேவிக்கிறவர்களாய் மாற்றுவார்கள் நீ வருடத்திற்கு இவ்வளோ வரி செலுத்தணும் என்னென்ன காரியம் பண்ணணும் என்று சொல்லி இவர்களுக்கு கைக்குள்ளே அவர்களை வைத்து அப்படி சில வேளை ஆட்சி அவர்கள் செய்வதற்கு ஒப்பு கொடுப்பார்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் இப்படி தாவீது வந்து அவருடைய பகை சகல ஜாதிகளுக்கு ஒரு தலைவனாக விளங்கினார் நிறைய ராஜாக்களை அவர் பிடித்து அவர்களை இவருடைய கீழே வைக்கக்கூடிய அனுபவம் பல ஜாதிகளுக்கு இவரை தலைவனாக கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லுகிறார் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறாரு நாற்பத்தி நாலுல சொல்றாரு அவர்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அறியாத ஜனங்கள் பல ஜாதிகள் என் பகைஞர்கள் என் எல்லா சத்துருக்கள் அப்புறம் சொல்றாரு அந்நியரான ஜனங்கள் அந்நியரான ஜனங்கள் கூட எனக்கு அடங்குகிறார்கள் நாற்பத்தி எட்டாம் வசனத்துல சொல்றாரு அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் அல்லே லூயா எத்தனையோ வார்த்தைகள் சொல்லுகிறார் நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ தெரியல அந்நியர்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கிறார்களா இவர்கள் அந்நியர்கள் இவருடைய கையில வந்து நம்ம சிக்கி கொண்டோமே இந்த வேலை ஸ்தலத்துல அவங்க இதனால நம்மளை இப்படியெல்லாம் எல்லாம் நடத்துறாங்களே வைக்கிறாங்களே அப்படி சொல்லுகிற கஷ்டத்துக்குள் இருக்கிறீர்களா அறியாத ஜனங்களே நமக்கு விரோதமாக பண்ணுறாங்களா இவங்களுக்கும் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையை வச்சு இவன் என்னை எதிர்க்கிறான் இவன் எனக்கு விரோதமாக எழம்புகிறான் என்ன விஷயம் அப்படி பல காரியங்களை நீங்கள் நினைக்கலாம் கொடுமையான மனிதர்கள் என்ன உங்களுடைய மனசு எப்படி இருக்கு இவன் புத்தி எப்படி இருக்கு ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் ஏன் இப்படி என்னை நடத்துகிறார்கள் மிக கொடுமையான ஆட்களால் கஷ்டப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் இருக்கலாம் உங்களுடைய வாக்கு தத்துவத்தை போல மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள் என்கிற சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் எத்தனை மனுஷருடைய எதிர்ப்புகளாக இருந்தாலும் கடைசியில ஜெயம் நமக்கு தான் சொந்தம் அல்ல லூயா ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை கத்தருக்காக வாழுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனத்துக்கு தோல்வி என்பது கிடையாது ஆமாம் தோல்வியே கிடையாதுன்னா அப்போ ஏன் தா தாவிது சில இடத்துல கஷ்டப்பட்டா நீ கேட்பீங்க அது வந்து முடிவு கிடையாது அதுக்கெல்லாம் முடிவு ஜெயமாக முடியும் இல்லை அதான் விஷயம் ஏன்னா சில காரியங்கள் கொஞ்சம் தோல்வி போல் இருக்கலாம் கொஞ்சம் செட்பேக்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா செட்பேக்குகளும் நமக்கு முடிவு கிடையாது அதுக்கு மேலே எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற கர்த்தர் ஆமாம் தீமையாக தெரியும் இது ஒரு தோல்வியா இது ஒரு முடிவா ஐயோ போச்சே அப்படின்னு நினைப்போம் ஆனால் பாருங்கள் திரும்ப ஆண்டவர் அதில் ஒரு கிரியை செய்வார் அவர் செய்வார் கண்டிப்பா ஏன்னா தீமையை நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறவர் யோசிப்பு சொல்லும் பொழுது தீமையை நன்மையாக முடிய பண்ணினார் அந்த முடிவு எப்படி இருக்கும் நன்மையா இருக்கும் இல்லை லூயா அதான் விஷயம் ஸோ அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தைரியமா இருக்கணும் இறைமையாவை கொண்டு கத்தர் சொல்லும் பொழுது அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை ஜெயம் கொள்ள மாட்டார்கள் அப்போ யுத்தம் உண்டுங்கிறாரு யுத்தத்துக்கு ரிசல்ட்டையும் அவரே சொல்லிடுறாரு நீ தான் ஜெயிப்பா சொல்லிடுறாரு ஆனால் உனக்கு என்ன உண்டு யுத்தங்கள் உண்டு யுத்தங்கள் உண்டு ஆனால் அதுக்கு பயப்படக்கூடாது முடிவிலே ஜெயம் நமக்கு சொந்தம் அலுயா தவிர ரொம்ப அழகாக சொல்லுகிறார் எத்தனையோ விதவிதமானவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்னை பயங்கரமாக எதிர்த்து இருக்கிறார்கள் இப்பொழுது கடைசியில் என்ன அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை வெட்டினேன் என் பாதத்தின் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள் அலலூயா இது நடக்கும் நிச்சயமாக கர்த்தர் செய்வார் அதே வேளையில் இந்த யுத்தத்தை செய்யும் பொழுது ஒரு தாவீதுடைய மெயின் யுத்தங்களை எத் எத் எதிராளிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோலியாத் அடுத்து சவுல் அடுத்தது அந்த நாபால்னு சொல்கிறவன் அதுக்கடுத்து சொந்த மகன் ஆகிய அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட ஒரு சீமேயி இந்த ஐந்து சத்துருக்கள் மற்றபடி நிறைய இருக்காங்க வெளியே இந்த ஐந்து பேருடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்னு பாடங்கள் அதுல நமக்கு இருக்கிறா அல்ல இல்லையா இப்போ கோலியாத்து வந்தான் அப்படியே ஒரு கல்லை விட்டு அடிச்சாரு முடிஞ்சு போச்சு இல்லையா அவன் என்னென்னமோ பேசினா பேசி முடிச்சதும் கல் போய் சேர்ந்தது வேலை முடிஞ்சுது அடுத்தது சவுல் எழும்புனான் அவனையும் ஒரு கல்லை விட்டு அடிச்சிருக்க வேண்டியது தானே சவுலையும் அதை செய்யலை பார்த்தீங்களா அவனோடு மோதினது வேற இவனோடு மோதுகிறது வேற அவன் அந்நியன் விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் அபிஷேகம் பெற்றவன் ஆளு சரியில்லை ஆனால் தலையில என்ன இருக்குது அதை தாவீது கடைசி மட்டும் கனம் பண்ணான் அதான் தாவீதனுடைய அந்த இது அதுதான் நமக்கு இன்றைக்கு வேணும் அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் அந்த தாவீது சரித்திரம்லாம் இவ்வளவு டீட்டெயிலாக எழுதி படிங்கப்பான்னு நமக்கு தர வேண்டிய அவசியம் என்ன நமக்கு அங்கே பாடங்கள் இருக்கிறது அல்ல இல்லையா ஸோ நமக்கு இப்போ தேவ பிள்ளைகளே சில சமயத்தில் சில ப்ராப்ளமாக இருக்குது அப்போ அந்த மற்றபடி உள்ள மாதிரி இவங்களை நினச்சிடக்கூடாது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருந்து ஆண்டவர் எப்படி நடத்துறார் எப்படி நடத்துகிறார் ரெண்டு முறை சவுலை தாவீது கையில் ஆண்டவர் கொடுத்தார் அப்போ கூட இருக்கிறவங்களே சொன்னாங்க எப்பா இது தேவனால் தரப்பட்டது அவனை உடனே நீ கொன்று போட்டுறனோ முடிச்சிடணும் அவன் சொன்னான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கை போட மாட்டேன் என்னுடைய பிரதிஷ்டை நான் அதனால செத்தாலும் பரவாயில்ல வாழ்ந்தாலும் இருந்தனா சரிதான் நான் அங்கே போய் கை வைக்க மாட்டேன் அவர் அபிஷகம் பண்ணியிருக்கா அவர் பார்த்துக்கிட்டோம் ஆனால் ஒரு நாள் கில்போவா மலையிலே சவுலின் சரித்திரம் முடிந்து போச்சு அப்பமாக அழுறான் தாவிது ஐயோ இஸ்ரோவேலின் அலங்காரம் விழுந்து போயிருச்சே என்ன அவ்வளோ ஒரு நல்ல இருதயம் அப்போ நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எதிர்க்கிறவர் யார் எல்லாரையும் ஒன்று போல நம்ம கையாள முடியாது கூடாது அப்போ அதுலேயும் ஒரு தேவ ஆலோசனை கேட்டு தேவை நடத்துதலோடு தான் நம்ம போகணும் சில இடத்துல அடித்து ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது உடனே ஜபத்தில் ஃபாஸ்டிங் எல்லாம் போட்டு ஆ அடித்து ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது சில இடத்துல அடி வாங்கி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது சவுல் மாதிரி ஆட்கள்கிட்ட அது நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும் பின்னால் இல்லை இல்லூயா எல்லாரையும் நான் அடித்து ஜெயிப்பேன்னு நினச்சிட்டா அது சரியாகாது சில இடத்துல சகித்து பொறுத்து அடியெல்லாம் வாங்கி சரி பேசட்டும் பேசட்டோம் ஆ அதிலே ஜெயம் வரும் அமேன் ஸோ நிச்சயமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது நபால் விஷயத்தில் தாவிது கொந்தளித்து எழும்புனான் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அவனை நான் மொத்தமாக அவனுடைய குடும்பத்தையே நான் இல்லாமல் ஆக்கிடுவேன் சொல்லி அங்கே அவ அவனுடைய மகன் மக மனைவி அபிகாயில் அவள் வந்தா அவள் சொன்ன வார்த்தையில் அப்படியே தாவிது திரும்ப போயிட்டான் வேண்டாம் நான் எதுக்கு அவன் மேலே கை வைக்கணும் பத்தே நாளில் கர்த்தர் அடித்தாள் தாவிதை அடித்து கொலை செஞ்சிருக்கணும் ஆனால் அந்த கொலைபாதகத்துக்கு தாவிதை விளக்கிட்டு கர்த்தரே என்ன பண்ணார் நாபாலை அடித்தார் அந்த யுத்தம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்சொலோம் விஷயம் பாருங்கள் அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு யுத்தம் சொந்த மகன் செய்கிறது தப்பு ஆனால் ஆளியார் சொந்த மகன் இது இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அந்த மகன் விஷயத்திலும் இப்போ தேசத்தின் தலைவனாக தேசத்தை காப்பாற்றணும் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக இவன் தன்னுடைய ஸ்தானத்தை காப்பாற்றணும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அடுத்த பக்கம் மகனையும் கொன்று போடக்கூடாது அதான் அவன் சொல்கிறான் பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள் நம்ம யுத்தம் செய்ய வேண்டியது தான் அவன் இருந்து பிடுங்கணும் கண்டிப்பாக இது தெய்வத்திட்டம் அவன் அதை வந்து அவன் மாற்றி கொண்டு போ பார்க்குறான் அது சரியில்லை அதே வேளையில் பிள்ளையாண்டான என்ன பண்ணுங்க மெதுவாக நடத்துங்க அது அவனுடைய நல்ல உள்ளம் அவனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் அல்லே இதுக்கிடையில் ஒரு சீமையை என்ன பண்ணிட்டான் அவன் வந்து தூஷிக்கிறான் வா கல்லையும் மண்ணையும் வாரி அறிந்தானான் அப்படி ஒரு சந்தர்ப்பவாதி அவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவனை அப்பமும் கூட நடக்கிறவங்க சொல்கிறாங்க ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க இவனை இங்கேயே வெட்டிடுறோம் தாபி சொன்ன வேண்டாப்பா கர்த்தர் அவனை இப்படி பேச விட்ருக்காருனா கொஞ்சம் காலம் என்ன செய்யட்டும் பேசட்ட அதை ஆண்டவர் எனக்கு நன்மையாக முடிய பண்ணுவா இவன் திரும்ப வரும்போது முதல்ல போகும்போது மண்ணை வாரிய அறிஞ்சான் திரும்ப வரும்போது காலில் வந்து விழுந்தான் இப்படியும் இருக்கும் ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாரையும் ஒன்று போல டீல் பண்ணாதீங்க மனசில் பகையாக எடுக்காதிருங்கள் அந்த தாவீது இந்த அஞ்சு விஷயத்துலையும் அவனுடைய பெருந்தன்மை அந்த தன்மை அதாக்கும் அவனை உயர்த்தினார் அல்ல நான் யுத்தத்தை ஜெயித்தேன்னு மட்டும் இல்லை அவன் அந்த யுத்தத்தின் நடுவிலே தான் ஜெயித்தான் தன்னுடைய உள்ளான் அந்த மனுஷன் இருக்குது அதெல்லாம் முக்கியம் ஆண்டவருக்கு மற்ற வெளி ஜெயம் ஒன்று உள்ளுக்கு என்ன ஜெயம் அதுதான் யோபு சோதனை ஜெயித்தான் சகித்து ஜெயித்தான் அது மட்டும் இல்லை ஜெயம் ஆண்டவர் சொல்றாரு அவன் தன் ஆத்மாவை காத்துக்கிட்டான் வாயை காத்துக்கிட்டான் அதுக்கு தான் சாட்சி கொடுக்குறார் ஸோ யுத்தத்தில் நமக்கு வெளிப்படையான ஜெயம் மட்டும் ஜெயம் அல்ல அதற்குள்ளே நம்முடைய அந்த உள்ளான மனுஷனில் கத்தரு பிரியமா நின்று பாவம் செய்யாமல் நம்ம ஆத்திரப்பட்டு வாயில் வந்ததை பேசாம வேற ஏதோ பண்ணிடாம அந்த ஜெயம் இருக்கிறதே அது மிகப்பெரிய ஜெயம் அலை லூயா தாவிது இப்படி ஜெயம் எடுத்து அந்த ஒவ்வொரு யுத்தங்களிலே அவன் மேன்மை உள்ள பாத்திரமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறான் மிக விசேஷம் அதனால தான் அவன் ஆட்சியும் மிக மேன்மை உள்ளதாக இருந்தது அல்ல லூயா ஸோ தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் நமக்கு வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிற கர்த்தராக இருக்கிறார் அல்ல லூயா ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது முடிவெடுத்து செயல்படக்கூடாது இந்த இது சவுலை எப்படி டீல் பண்ணணும் கோலியாத்தை எப்படி டீல் பண்ணணும் ஒவ்வொருத்தன எப்படி நம்ம டீல் பண்ணணும் என்பது ஆலோசனை கர்த்தர்கிட்ட கேட்கணும் அவர் தருகிற அந்த வழி நடத்துதல் படி நம்ம செய்யணும் நம்ம அதன் நடுவிலே காத்து கொள்ளணும் நாம் பாவம் செய்திடக்கூடாது அவன் நூறு பாவம் செய்யட்டு நமக்கு விரோதமாக நம்ம அவனுக்கு விரோதமா ஒரு பாவம் கூட செய்திடக்கூடாது அவன் மொத்த அநீதி செய்கிறான் ஆனால் நம்ம அவன் இவ்வளோ செய்கிறானே நானும் ஒன்று செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு அநீதி கூட அவனுக்கு எதிராக நம்ம செய்யக்கூடாது அதாக்கும் நம்முடைய யுத்தம் இப்போ வந்து இந்திய நாட்டிலெல்லாம் ரொம்ப தீவிரவாதங்கள் அந்த காஷ்மீருங்கெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு முறை நாங்கள் போயிருக்கும் பொழுது நிறைய பேர்கிட்ட சும்மா அப்படி பேசி பழகும் பொழுது சொல்லுவார்கள் நீங்கள் தீவிரவாதின்னா எங்கேயோ இருந்து வருவான்னு நினைக்கிறீங்க அப்படி தானே இல்லை இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான் உள்ளே இல்லை இங்கே தீவிரவாதி என்ன பண்ணிகிட்ருக்கான் இங்கே உள்ளதான் குடியிருக்கிறான் அவன் திடீர்னு இருந்து வரணும்னு அவசியம் இல்லை உள்ளதான் இருக்கிறான் அவன் சொந்தக்காரங்களாம் இங்கே தான் இருப்பாங்க இருப்பான் அப்போ நான் கேட்டேன் என்னையா இவ்வளோ மில்ட்ரி அவனை உடனே வேண்டியது தானே அதெல்லாம் செய்ய மாட்டான் ஏன்னா மில்ட்ரிக்கு சில ரூல்ஸ் இருக்குது அவன் ஆப்ரேட் ஆக தொடங்கின தான் இவன் என்ன செய்யணும் இவன் ஆபரேட் ஆகணும் இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கான் அவன் அப்படி செய்தால் தான் இவன் அடுத்த லெவலுக்கு போகணுமா அப்போ பாருங்கள் பட்டாளத்துக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் அதற்குள்ளே நின்று தான் என்ன செய்யணும் யுத்தம் செய்யணும் தீவிரவாதிக்கு ஒரு சட்டம் கிடையாது இது மாதிரி தான் நமக்கு விரோதமாக போராடுற சிலருக்கு ஒரு சட்டமும் ஒரு நீதியும் ஒரு தேவ பயமும் கிடையாது ஆனால் அதுக்காக நம்மளும் அந்த மாதிரி இறங்கிட முடியுமா முடியாது நாம் சட்டந்தத்தின் படித்தான் மல்யுத்தம் பண்ண வேண்டும் லூயா அப்பொழுது நாம் முடிசூட்டப்படுவோம் அமேன் ஆகவே நமக்கு யுத்தம் செய்கிறது மட்டுமல்ல நம்முடைய ஆத்மா ஒரு ஜெயம் எடுக்கணுமே அது மிகப்பெரிய விசேஷம் லூயா ஸோ அந்த மாதிரி தாவிது ஜெயித்தார் இன்றைக்கு அவர் சொல்றாரு யாரும் எனக்கு எதிராக இல்லை என் முகத்துக்கு முன்பாக யாரும் ஏத்து நிற்கிறதுக்கு இல்லை எல்லாம் என் பாதங்களுக்கு கீழாக்கி விட்டீர் லூயா ஸோ அப்படி நாமளும் மறுரூபம் அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ளான மறுரூபம் அடைந்து இந்த யுத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற வளர்ச்சிக்குள்ளே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் சாலமோன் கத்தோடைய வழியை விட்டு விலகின பொழுது கர்த்தர் சத்துருவை எழும்ப பண்ணினார் ஒன் டூ த்ரீன்னு வரிசையாக சாலமோன் கடைசி காலத்தில் யார் எலும்பினா அது வரைக்கும் சமாதான புருஷன் ஒருத்தனவனை எதிர்த்து நிற்கலை ஆனா அவன் வழி சரியில்லாம போன பொழுது கர்த்தர் என்ன பண்ணாராம் அப்ப இதுல எல்லாம் கர்த்தருடைய ஒரு கரம் இருக்கிறது அல்லவா அவர் சும்மா நம்மளை ஒரு யுத்தத்துக்குள்ள விடமாட்டார் சும்மா நம்மளுக்கு ஒரு போராட்டத்தை அனுபவிக்க அனுமதிக்க மாட்டார் எல்லாத்திலையும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்துல முக்கியமான நோக்கம் நம்முடைய ஆத்மாவை பண்படுத்தி அங்க நித்தியத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு பெரிய நோக்கம் லூயா ஸோ எந்த பாடுகள் வந்தாலும் இதை சிந்தியுங்கள் இன்னொன்று பிசாசு நடத்திலிருந்து போராட்டங்கள் வருகிறது நமக்கு முதல் சத்ரு பிசாஸ் தான் மனுஷன் நமக்கு சத்ரு அல்ல அவனாக எதிராளியாக மாறிக்கொள்கிறானே தவிர நமக்கு சத்ரு மனுஷன் அல்ல மாம்சத்துக்குரிய யாரும் அல்ல பிசாசு ஸோ அதை எதிர்த்து நிற்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உண்டு அதை எப்போவும் நம்ம சொல்ல மாட்டோம் என்ன வார்த்தை தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாஸுக்கு எழுத்து நெல்லுங்கள் ஃபஸ்ட்டு தேவனை கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய வழியில் தேவன்டைய கைக்குள்ளே நின்றுட்டு பிசாசை எழுத்து அவன் என்ன செய்வான் ஓடி போவான் அல்லையே லூயா அதுக்கு மேலே பிசாசின் தந்திரங்கள் இருக்குது ஓடி போயிட்டு தந்திரம் செய்வான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க தரித்து கொள்ளுங்கள் ஸோ அந்த யுத்தம் ஒரு லைஃப் லாங் யுத்தம் தான் அவன் போராடிக்கிட்டே தான் இருப்பான் கடைசி நேரம் வரைக்கும் போராடுவான் மோசையின் சரீரத்துக்காகவே போராடுனான்னா அப்படிப்பட்டவன் எந்த கடைசி வரைக்கும் போராடுவான் நீங்க பாருங்க சோ நமக்கு அது ஃபைட்டு தான் ஆனா அந்த ஃபைட்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பரிசுத்தாவி நமக்குள் இருக்கிறார் அந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் அலை லூயா அவர் அழகாய் வெற்றி சிறக்க பண்ணுவார் சரி மூன்றாவதாக முப்பத்தி மூன்றாவது சொனம் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல மான்களுடைய கால்களை போல ஆக்கி என்னை நிறுத்துகிறார் என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் பாதுகாக்கிற தேவன் ஜெயம் தருகிற தேவன் உயர்த்துகிற தேவன் தவி சொல்றாரு எப்படி மான்களுடைய கால்களாண்டோ நல்லா பலப்படுத்தி அவங்க உயரமான இடங்கள்ல நிற்க பண்றாரோ அதே மாதிரி கர்த்தர் என்னுடைய கால்களையும் மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்த்தலங்களில் என்னுடைய உயர்த்தலங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை பாதை இருக்கிறது அந்த வாழ்க்கை பாதையில் சில உயர்தலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் உலகத்தில் சொல்லுவாங்க சிகரங்களை அடைய வேண்டும் அப்படி சொல்லுவாங்கல்ல சிகரங்களை அடையணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன சிகரங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அங்கே நம்ம கால் நிற்கணும் அல்ல அது கர்த்தர் செய்வார் தாவீது அழகாக சொல்கிறார் எனக்கு அந்த குறிப்பிட்ட வேலையில் கர்த்தர் என் கால்களை எங்க நிறுத்தினார் என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்தினார் அதே மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம கரியர்ல ஆண்டவர் சில உயர்தலங்களை ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார் அந்த உயர்த்தலங்களில் உங்கள் ஒவ்வொருவருடைய கால்களும் வந்து நிற்க வேண்டும் ஆமேன் இந்த பூமிக்குரிய வாழ்விலேயே சில உயர்த்தலங்கள் வச்சிருக்கிறார் பொருளாதாரத்துல மற்ற செல்வங்கள் விஷயங்கள்லையும் உயர்த்தலங்கள் வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய விஷயத்திலும் உயர்த்தலங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு குறித்து வைத்திருக்கிறார் இந்த ரெண்டையும் அனுபவிக்க ஆண்டோர் நமக்கு கிருபை செய்வாராக அமேன் அப்போ நம்மளும் அந்த விஷயத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தருடைய வேலை வரைக்கும் பொறுமையாக இருந்து அதுக்கு ஏற்றவர்களாய் நம்முடைய ஓட்டத்தை ஓடி அந்த அனுபவத்தை அடைய வேண்டும் அமேன் ஸ்தோத்திரம் இங்கே சொல்லும் பொழுது என் உயர்தலங்களில் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆபகுக் மூன்று பத்தொன்பதுல சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சங்கீதத்தில் தாவிது சொல்லும் என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார் அப்படிங்கிறாரு அபகுக் சொல்லுகிறாரு மொத்தமாக உயரமான ஸ்தலங்களில் என்னை கொண்டு போவார் என்னுடைய உயர்ஸ்தலம் மட்டுமல்ல இன் பப்ளிக் எல்லாருக்கும் முன்பாக எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தணும்னு அவர் நினச்சிருக்கார் அதையும் செய்வார் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வரும்படி செய்வேன் சொல்லியிருக்கிறார் ஸோ பர்சனலாக நமக்காக முன்குறித்ததையும் செய்வார் அந்த சில வேலை மேன்மையான ஸ்தலங்களிலேயே நம்மை கொண்டு நிறுத்துவார் இன்னும் இதில் ரெண்டு வார்த்தையை நம்ம பார்க்கணும் முதல்ல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் அப்படிங்கிறார் ஆபகுக் சொல்லும் பொழுது உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் நிறுத்துகிறதும் நடக்க பண்ணுகிறதும்னு சொல்லி சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் உயரமான ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சருக்கலான இடங்கள் ரொம்ப சந்தோஷந்தான் உயரமான இடம்னு சொல்லும் பொழுது ஆனால் ரொம்ப ரிஸ்கி பிளேஸ் ஆகும் உயரமான இடம் எப்போவுமே ரிஸ்கி பிளேஸ் அதனால தான் அந்த மான் கால்களை சொல்கிறார் சும்மா எல்லா மிருகமும் அங்கே போய் நின்று கிடாது ஆனால் மான் கால்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதுவும் ஒரு ஹைன்ஸ் லெக்ஸ் அப்படின்ட்டு ஆங்கில வேதாமத்தில் கொடுத்துருக்கு அது ஒரு வித ஒரு பெண் மான் அதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நாலு காலையும் ஒரே ஸ்பாட்டில் வச்சுட்டு நிற்குமா நாலு கால்களையும் ஒரே ஸ்பாட்டில் வச்சுட்டு ஏன்னா அங்கே வந்து நாலு காலும் பதிக்கிறதுக்கு இடம் கிடைக்காது இவர் நாலு காலையும் கரெக்டாக வச்சுட்டு அந்த ரெண்டு பின்கால அதிலே இது பண்ணிட்டு அடுத்த ஜம்ப் மேலே போ போகுமா இது எல்லாருக்கும் முடியாது அதான் சொல்கிறாரு என் கால்களை மான் கால்களை போலாக்கி எவ் யாரும் இது அளக்க முடியாத அல்லது நடக்க முடியாத இடத்துல என்னை கொண்டு என்ன பண்ணுவீர் நிறுத்துவீர் நிறுத்துவீர் நடக்க பண்ணுவீர் அல்ல இல்லூயா நிறுத்துகிறது ஒரு பாக்கியம் நடக்க பண்ணுறதுன்னா அது இன்னொரு பெரிய பாக்கியம் ஸோ கர்த்த நினச்சா ஒரு மனுஷனை அவன் சொப் ஒப்பனத்திலையும் கண்டிராத மேன்மேல கொண்டு நிறுத்துவார் அல்லையா வாழ்க்கையில நினைத்து பார்த்திராத மேன்மேல கொண்டு என்ன செய்வாரு நிறுத்துவார் ரொம்ப ஆச்சரியம் அதுக்கு நம்மளை ஷேப் பண்றார் மான் கால்கள் சும்மா நம்ம ஒரு ஒரு இது இல்லாம போய் அங்க நிக்க முடியாது ஆண்டவர் நம்ம கால்களை என்ன பண்றாரா மான் கால்களை போல் ஆக்குகிறார் சோ நம்மளுக்குள்ளேயும் சில மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் பயிற்சிகளை தந்து கொண்டே இருக்கிறார் அழகாக கொண்டு வந்து நிறுத்துறார் யோசேப்பு ஆடு மேய்க்கிறவன் அவங்க குடும்பமே ஆடு மேய்க்கிற குடும்பம் அவனை கொண்டு அன்றைக்கு பெரிய வல்லரசு மாதிரி இருந்த எகிப்திலே எகிப்து தேசத்தையே காப்பாற்றுக்கிற ஸ்தானத்தில் கொண்டு வச்சிட்டார் என்ன உயரமான ஸ்தலம் அவன் பர்சனல் லைஃப்லேயும் அது அவனுடைய உயர்த்தலம் அடுத்தது அந்த மொத்த எகிப்து சுற்றி இருந்த நாடுகள் அத்தனையிலையும் ஒரு உரம் உயரமான இடத்துல என்ன பண்ணான் நின்றான் திடீர்னு வரல அவனுக்கு எவ்வளோ ட்ரைனிங் அவன் அவ்வளவு நல்லவனாக இருக்கும் பொழுதும் சகோதரரால் பகைக்கப்படுகிறான் சகோதரருக்கு நலம் விசாரித்து ஆகார பொருட்கள் கொடுக்க வர்ற இடத்துல சகோதரர் துரோகம் பண்ணுகிறார்கள் அவ்வளவு அநியாயம் சகித்து அவன் பாருங்க ஃபஸ்ட்டு சகோதரரை விசாரிக்க போனான் அவனுக்கு நடந்தது விற்று போட்டாங்க அடிமையாக கொண்டு போய் போத்திப்பார் வீட்டில் போய் சேர்ந்தான் அங்கே பாருங்கள் அங்கேயும் அவன் உத்தவமாக இருக்கும் பொழுது உயர்வு உயர்வு அந்த போத்திப்பார் வீட்டை விசாரிக்கிற பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கு ட்ரைனிங்கை பாருங்கள் முதல்ல சகோதரங்களை விசாரிக்கிற பொறுப்பு ரெண்டாவது அங்கே ஒரு பெரிய அரண்மனை ஒரு குட்டி அரண்மனை தான் ஏன்னா அவர் பெரிய ஆள் போத்திபார் அப்போது ஆண்டோருடைய பிளான் ராஜாவுக்கு பக்கத்தில் கொண்டு நிறுத்தணும் ஆனால் திடீர்னு கொண்டு நிறுத்தாமல் எங்கே கொண்டு நிறுத்துகிறார் ஃபர்ஸ்ட்டு போத்திபார் வீட்டில் கொண்டு ட்ரைனிங் ஏன்னா இவன் தான் ஆடு மேய்க்கிற பையன் குடிசையில் வாழ்ந்துருப்பான் இவனை கொண்டு திடீர்னு ராஜாவிட்ட விட்டு அவனுக்கு எத்து என்னன்னு ஒன்றுமே தெரியாது போத்திபார் வீட்டில் பழகினால் கொஞ்சம் தெரியும் அங்கே உள்ள எகுத்துடைய விஷயங்கள் என்ன எப்படி என்ன எல்லாம் அவனுக்கு தெரியுது ட்ரைனிங் அடுத்தது அங்கிருந்து அடுத்தது பாருங்க சிறைச்சாலை வீண் சிறைச்சாலை கைதியா மாறிட்டான் அந்நியன் கைதி இப்போ அங்கேயும் ஒரு விசாரிப்பு கொடுக்கப்படுது சிறைப்பட்டு வந்தவர்களில் சிலரை இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் விசாரி அதுலயும் ரொம்ப கரெக்டா விசாரிக்கிறான் ரெண்டு பேர் முகம் வாடி இருந்தவுடனே என்ன உங்க முகம் வாடி இருக்கு என்று விசாரித்தான் என்ன நினச்சிருக்கலாம் நம்ம பாடே பெரிய பாடு இவனுக்கு முகம் பாடி இருந்தா என்ன சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்படித்தானே நினைப்பாங்க பொதுவாக ஆனால் அவனுக்கு அந்த உள்ளம் இல்லை பாருங்க நம்ம பொறுப்பில் கொடுக்கப்பட்ட ஆட்கள் நம்மளோட பெரிய ஆட்கள் தான் அவங்க ராஜாவிடத்துல பணி செய்கிற ஆட்கள் இருந்தாலும் நம்ம பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கு அவன் முகம் வாடி இருக்கு என்னன்னு கேட்போம் கேட்டதுனால தான் இவன் பயன்பட முடிந்தது அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழித்து அந்த சம்பவத்தின் தான் இவன் ராஜாவுக்கு அறிமுகம் ஆகிறான் இல்லை இல்லையா அப்போது சகோதரரை விசாரிக்க பழக்கி பொத்திபார் அரண்மனையை விசாரிக்க பழக்கி ஜெயிலில் கைதிகள் கட்டப்பட்டவர்களையும் விசாரிக்க பழக்கி கடைசியில் கொண்டு பார்வனுக்கு முன்பாக நிறுத்தினார் அவன் மொத்த சாவி இவன் கையில் கொடுத்துட்டான் எகுத்தையே விசாரிப்பா நான் சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருந்துக்கிடுறேன்ப்பா அப்படி சொல்லிட்டான் அல்ல இல்லூயா அப்போ அவனுடைய உயர்தலங்களில் அவனை கொண்டு வரும் பொழுது எத்தனை வீண் பழிகள் எத்தனை கண்ணீர்கள் எத்தனை வேதனைகள் அந்த தப்பு செய்த அன்னைமார்க்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தப்பு செய்யாத இவனுக்கு தான் அவ்வளோ பிரச்சனை ஆனால் முப்பதாம் வயது ஆண்டவர் குறித்து வைத்தார் கரெக்டாக உயர்த்தினார் லூயா அவனுக்கிட்ட தப்பு செய்த அத்தனை பேரும் அவன் கைக்குள்ளே வருவதற்கு அவன் கையினாலே அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார் ஹல லூயா ஒரு அனாதையாக இருந்த எஸ்தரை எப்படி ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வைத்தார் இதெல்லாம் ஆச்சரியம் கர்த்தர் செய்கிற அற்புதமான கிரியைகள் ஸோ நம்ம பசனலை நம்மள எடுத்துக்குவோம் நம்ம இன்னைக்கு அறியப்படாத ஆளு எங்கேயோ ஒதுங்கி இருக்கிற ஆளு நம்ம வாழ்க்கை நடந்துட்டா போதும் ஐயா எப்படியா பிழைச்சா போதும் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை குறித்து வேறு பெரிய காரியம் நினைத்து கொண்டிருக்கிறார் ஹலி அந்த உயர் ஸ்தலம் உங்கள் வாழ்க்கையில் உலக என்ன வச்சிருக்கார் ஆவிக்குரிய விஷயத்துல என்ன வச்சிருக்கார் ஒருவேளை ஊழிய காரியத்திலே உங்களில் யாருக்கு என்ன வைத்திருக்கிறார் நமக்கு இன்றைக்கு தெரியவில்லை ஆனால் கர்த்தர் நினைத்து வைத்திருக்கலாம் அல்ல லூயா எதுவானாலும் நம்மள அவர் நடத்துகிற பாதையில் அவருக்கு உத்தவமா இருந்து அந்த ஒவ்வொன்றையும் நாம உள்வாங்கி நாம உருவாகி அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே வந்துட்டோம்னா கர்த்தர் செய்ய நினைத்து தடைப்படாது அல்ல லூயா நம்ம செய்ய நினைத்ததை கண்டிப்பா செய்வார் செய்வா கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் சோ அந்த ஒரு விசுவாசம் அது மட்டும் இல்ல ஆண்டவர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர சொன்னு சொன்ன மாதிரி உங்களில் யாருக்கு விசேஷமான காரியங்களை வச்சிருக்கிறார் நமக்கு தெரியவில்லை ஆனாலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் முன் செல்வோம் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலும் செய்வார் ஸோ கர்த்தர் தாவீதின் கால்களை வலுவாத படிக்கி அவன் நடக்கிற பாதை அகலப்படுத்தி பாதுகாத்து நடத்தி வந்தார் அவனுடைய பாதங்களின் கீழாக அத்தனை சத்துருக்களையும் ஆண்டவர் ஆக்கி போட்டார் ஜெயம் தந்தார் அது மட்டும் இல்ல அவனுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி அவனுடைய உயர் ஸ்தலத்திலே எல்லார் இடத்திலும் ஒரு பெரிய உயரமான இடத்திலே அவனை கொண்டு நிறுத்தி நடக்க பண்ணினார் அலலூயா இந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த கிரியைகளை செய்வாராக கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆமையன் ஒரு சில நிமிடங்கள் வாய் திறந்து ஆண்டோட்ட பேசுவோம் கர்த்தர் தமது வார்த்தையை நமக்கு பேசியிருக்கிற இந்த வேளையில் நாம் ஆண்டவரே ஐ ரிசீவ் திஸ் வேர்ட் ஓ லார்ட் நான் பெற்றுக்கொள்கிறேன்ப்பா இந்த வார்த்தையை நான் எனக்குன்னு எடுத்து கொள்ளுகிறேன் அப்பா என் கால்களுக்கு ஆமே நீர் பாதுகாவல் தருகிற தேவன் ஆண்டவரை என் கால்களை ஜெயமான இடத்தில் நிறுத்துகிற தேவன் ஆண்டவரை என் கால்களை உயர்த்தி உயர்த்தி நிறுத்துகிற தேவன் ஆண்டவரை விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்க பண்ணுங்க இந்த வார்த்தைகளை அப்படியே அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு கிரியை உங்களுக்குள் செய்வாராக எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி அகலமாக்கினர் ஹ அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை வெட்டினேன் என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள் என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினேர் ஹாலே லூயா அந்த வார்த்தைகளை சொல்லுங்க சொல்லுங்க ஹாலெ லூயா ப்ரைஸ் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் ஹால லூயா ப்ரைஸ் ப்ரைஸ் லார்ட் கர்த்தர் கிருபை செய்வாராக என்று இருக்கிற சூழ்நிலை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் இதற்கூடாய் கர்த்தருடைய கரம் பற்றி நடப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய முகத்தை அனுதினமும் தரிசிப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வசனத்தை மனம் திறந்து வாசித்து உட்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உணர்த்துகிற கர்த்தர் நடத்துகிற கர்த்தர் பேசுகிற கர்த்தர் காண்பிக்கிற ஒவ்வொன்றுக்கும் கவனமாய் செவி கொடுத்து அதுக்கு உடனே கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து அந்த வழியில் நடப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் கால்கள் மான் கால்களைப் போல் ஆக்கி கொண்டிருக்கிறார் சீக்கிரமாய் உன் உயர் தலத்தை உன்னை கொண்டு நிறுத்துவ ஆச்சரியப்பட்டு ஆனந்த பாடுகளுக்கெல்லாம் தான் வரும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினேன் என்று சொன்ன மகிமையான வார்த்தையின்படியே உங்கள் வாழ்வில் செய்ய அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார் விரும்பிக் கொண்டிருக்கிறார் சகோதரனே சகோதரியே அப்பா உங்க விருப்பத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா என்ன முற்றிலும் உங்க கையில திரும்பவும் ஒருக்கா ஒப்பு கொடுக்கிற ஆண்ட என் குடும்பத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்ட என் வேலையை ஒப்பு கொடுக்கிற ஆண்ட என் வாழ்நாளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா உங்க பிரியம் உங்க சித்தம் அது நடக்கட்டும் ராஜா அது நடந்தா எனக்கு மகிமையா இருக்கும் ஆண்ட என் சித்தம் அல்ல தகப்பனே என் ஆசையும் திட்டங்களையும் கூட உங்க பாதத்துல இதோ வைத்து விடுகிறேன் நாதா நீங்க செய்யுங்கப்பா நீங்க நடத்துங்கப்பா ஒரு குழந்தைய போல இப்படியே பேசுங்க அந்த ஒரு இடத்துல நீங்க செய்ங்க நாதா நீங்க நடத்துங்க இதோ அர்ப்பணித்து நிற்கிறேன் காலை போல் என் காலை மாற்றிடுவார் உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க செய்திடுவார் மான்களின் காலை போல் என் காலை மாற்றிடுவார் உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க செய்திடுவார் மகிழ்ந்திடுவேன் நான் கத்தருக்குள் களி கூறுவேன் என் தேவனுக்குள் ரட்சி பின் தேவனுக்குள் ஆமே அல்லேலூயா ஆமே அல்லேலூயா அல்லேலுயா ஆம்பே அல்லேலுயா மான்களின் காலை போல் என் காலை விசுவாசத்தோடு பாடுவோம் உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க செய்திடுவார் மான்களின் காலை போல் என் காலை மாற்றிடுவான் உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க செய்திடுவான் மகிழ்ந்திடுவே இனி முறுமுறுப்பு இல்லை குறை சொல்லுதல் இல்லை கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டிருப்பேன் தேவானுக்குள் ஆமே நல்லெலுயா ஆமே நல்லெலுயா Alléluia, Amen, Alléluia, Amen, Alléluia, Glory, Hallelujah. உம்மை நம்மை துதிக்கிறேன் போற்றுகிறேன் என் மேல் இப்படி ஒரு கிருபை வைத்து நினைவா இருக்கிறவரே வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படியே நம்புகிறேன் அது ஆம் என்றும் எனக்குள் கிரிய செய்யட்டும் சோர்பு பான்மைகள் மாறட்டும் எல்லா

அல லூயா அல லூயா ஏஸ் லஹாட் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் இன்னும் உருவாக்கி உயர்த்தும் 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 அப்பா ஆசிர்வதியம் ஆசிர்வதியம் ஆசீர்வதியம் தேங்க் யூ ஜீ சஸ் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் கர்த்தர் எனக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் சங்கீதம் பதினெட்டு எனக்கும் சொந்தம் ஆமைன் அல லூயா தேங்க் யூ ஜீஸ் எஸ் தேங்க் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே இந்த பாக்கியமான ஆராதனை தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி சமர்ப்பித்து நிற்கிறோம் இன்று முதல் ஒரு புதிய தொடக்கத்தை தாரும் அப்பா ஒரு திருப்பு முனையாக எங்கள் வாழ்வில் இந்த வார்த்தைகள் அமையட்டும் தகப்பனே வார்த்தை அப்படியே புசித்து இருக்கிறோம் அப்பா உட்கொண்டோமாண்டவரே அது எங்களுக்குள் கற்பந்தரித்து எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும் ராஜா ஆண்ட ஒரு அற்புதம் செய்யும் பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க இன்னும் மேன்மையா இந்த ஊழியத்திலே நிலை நிறுத்தி பயன்படுத்துங்க ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க இந்த ஊழியத்தின் எல்லை எல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுங்க தவப்பனே மேன்மைப்படுத்துங்க தவப்பனே நல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே